Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்மை நிக்கு இந்த விடியோல பாத்தீங்கா, 9th standard term 2 பாக்கப்போரும். So, இந்த விடியோல நம்ம part 1 பாக்கப்போரும். So, part 1ல book back questions, 2 marks questions, எல்லைமே நம்ம கம்பிட்ட பாக்கப்போரும். So, keep watching. So, நம்மை நிக்கு பாக்கப்போரும் topic கொடு name பாத்தரலாம். So, cat and the pain killer. இது பார்த்திங்கன்னா சப்ளிமெண்டரி சாப்டர் ஸோ யூனிட் ஒனில் இது வந்து லாஸ்ட் சாப்டராக இருக்குது ஸோ இந்த லெசனை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் சூட்டபிள் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி நம்ம எழுதணும் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் டாம் வாஸ் டிஸ்டர்ப்டு பிகாஸ் டேஷ் த ஆன்சர்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் பெக்கி தாச்சர் ஸ்டாப்டு கம்மிங் டு ஸ்கூல் ஏன் வந்து டாம் வந்து டிஸ்டர்ப்ட் கேட்குறாங்க ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பெக்கி தச்சர் ஸ்கூலுக்கு வராமல் ஸ்டாப் பண்ணிட்டான் அதனால பார்த்தீங்கன்னா டாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க ஸோ ஆண்ட் வாஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இன் டேஷ் ஸோ ஆண்ட் வந்து என்ன எக்ஸ்பிரிமெண்ட்டில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க ஸோ ரொம்ப வந்து க்யூரியஸாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைங் அவுட் நியூ மெடிசன்ஸ் ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தேர்ட் வேன் டாம் யூஸ்ட் இந்த பெயின் கில்லர் டு டேஷ் ஸோ டாம் வந்து பெயின் கில்லர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க டு மென் த க்ராக் ஆன் த சிட்டிங் ரூம் ஃப்ளோர் ஸோ எங்கே வச்சு எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மென் த கிராக் ஆன் த சிட்டிங் ரூம் ஃப்ளோர் ஃபோர்த் ஒன் பீட்டர்ஸ் ப்ராங்க கப்புள் ஆஃப் யார்ஸ் இந்த தரஸ் டேஷ் த ஆன்சர் இஸ் ஹீ ஹேட் அ டீஸ்பூன் ஆஃப் தி பெயின் கில்லர் பீட்டர் பார்த்திங்கன்னா ஸ்ப்ராங்க கப்புள் ஆஃப் யார்ட்ஸ் போன மாதிரி அவருக்கு ஒரு ஞாபகம் எதனாலு பார்த்திங்கன்னா டீஸ்பூன் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன் ஃபைனலி ஆண்ட் போலி செட் டு டாம் தட் ஹீ டேஷ் த ஆன்சர் இஸ் நீ நாட் டு டேக் எனி மோர் மெடிசன்ஸ் ஃபைனலி வந்து ஆண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாம் கிட்டே என் இதுக்கு மேலே எந்த ஒரு மெடிசன்ஸும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க

third one read uh, based on your reading rearrange the following sentences in the correct sequences first one so idund arrange agama jumbled a correct arrange so first one tom was dull and depressed second one so aunt polly tried different types of remedies on him third one since all her methods failed finally she gave him a painkiller Fourth one but Tom gave the painkiller to the cat Peter. Fifth one the painkiller triggered advice reactions on Peter. Sixth one it jumped out the open window. Seventh one the instant upset Aunt Polly and she questioned him. Eighth one he told his aunt that Peter had no aunt so he have so he gave him the medicine. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாம் வந்து டெல்லாம் டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க அதுக்காக மெடிசன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அவங்க ஆண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து சாப்பிடாமல் கேட்டு கொடுத்துறாங்க கேட் வந்து ஆகி வெளியில் போயிடுது ஸோ அதுக்கப்புறம் ஆண்ட் வந்து கேட்குறாங்க ஆனால் வந்து பீட்ரு ஹீ டோல் ஹிஸ் ஆண்ட் தட் பீட்ரு ஹேட் நோ ஆண்ட் சி ஸோ ஹீ கேவ் ஹம் த மெடிசன் ஸோ நான் வ எனக்கு வந்து சாப்பிட விருப்பம் இல்லை அதனால் நான் வந்துட்டு கேட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க

அவன் வந்து ரொம்ப லேசியாக அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவன்கிட்ட சாம் அப்படிங்கிற விஷயமே இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சலிச்சிட்டு ரொம்ப லேசியாக அந்த மாதிரி இருப்பான் ஸோ தேர் வாஸ் நத்திங் பட் போர் டோம் லெஃப்ட் செகண்ட் ஒன் வை டிட் ஆண்ட் போலி ட்ரை டிஃப்ரெண்ட் ரெமிடிஸ் ஆன் டாம் ஏன் வந்து ஆண்ட் போலி வந்து நிறைய ரெமடிஸ் வந்து டாமுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஸோ டாம் ஆன் வாண்டட் டு ட்ரை நியூ மெடிசன்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹெல்த் ஷீ வாஸ் இன்ஃபேக்சுவேட்டட் வித் பேஷன் மெடிசன்ஸ் அண்ட் இன்க்யூரபிள் எக்ஸ்பிரிமெண்ட்டு ஸோ ஷீ ட்ரை டிஃப்ரெண்ட் ரெமிடிஸ் ஆன் டாம் அவ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு மெடிசன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறவங்க இன்க்யூரபிள் க்யூரே பண்ண முடியாத ஒரு டிசீஸ்க்கு எல்லாத்துக்கும் மெடிசன் வந்து க்ரியேட் பண்ணுறவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் வந்து டாமுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரெமிடிஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க தேர்ட் ஒன் ஹவு டிட் த மெடிசன் டிமினிஷ் ஸோ ஏன் வந்து குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க ஸோ த ஆன்சர் இஸ் த பாய் வாஸ் மெண்டிங் த ஹெல்த் ஆஃப் அ க்ராக் இந்த சிட்டிங் ரூம் ஃப்ளோர் வித் அ மெடிசன் ஸோ த மெடிசன் டிமினிஷ்ட் ஃபோர்த் ஒன் டெட் டாம் கம்பல் பீட்டர் டு ஹாவ் த பெயின் கில்லர் ஸோ பீட்டர் வந்து பீட்டருக்கு டாம் வந்து கம்பல் பண்ணாங்களாம் பெயின் கில்லர் கொடுக்க சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு ஸோ கேட்டுக்கு வந்து டாம் வந்து கம்பல் கம்பல் பண்ணி அந்த பெயின் கில்லரை கொடுத்தாங்க நோ டாம் டிட் நாட் கம்பல் பீட்டர் டு ஹாவ் த பெயின் கில்லர் பெயின் கில்லர் கொடுக்குறக்கு டாம் வந்து கம்பல் பண்ணலை ஸோ ஐ டெட் பீட்டர் விஷ் டு டேஸ்ட் த பெயின் கில்லர் ஏன் வந்து பீட்டருக்கு வந்துட்டு பெயின் கில்லர் டேஸ்ட் பண்ணோன்னு ஒரு விஷயம் இருந்தது பீட்டர் வாஸ் கிரீடி ஸோ ஹி விஷ் டு டேஸ்ட் த பெயின் கில்லர் ஸோ ரொம்ப பேராசை பிடிச்சோம் பீட்டர் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கறக்காக அதை வாங்கி டேஸ்ட் பண்ணுறாங்க

ஸோ ஏன் வந்து டார் வந்து பீட்ருக்கு வந்து அதாவது கேட்டுக்கு வந்து பெயின் கில்லர் கொடுத்தாங்க அப்படிங்கிறக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ரீசன் கேட்குறாங்க ஸோ டாம் டோல் ஆன்ட் போலி தட் ஹீ ஹே தட் ஹீ கேவ் த பெயின் கில்லர் டு த கேட் அவுட் ஆஃப் பிட்டி ஆஸ் ஹீ ஹேட் எனி ஆண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் எயித் ஒன் ஒய் டிட் ஆன்ட் போலி ஐஸ் வாட்டர் ஏன் வந்து ஆண்டு போலிக்கு ரொம்ப வந்துட்டு ஐஸ் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது ஸோ ஆன் போலி ரியலைஸ்டு த

கம்ப்ளீட் த சமரி ஆஃப் த எக்ஸாக்ட் யூஸிங் த அப்ராப்ரேட் வேர்ட் ஃப்ரம் த பாக்ஸ் பிலோ ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க வேர்ட்ஸை கரெக்டாக அந்த சென்டென்ஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டாம் சேவர் ஃபெல் டிஜெக்டர் ஆஸ் பெக்கி தாச்சர் ஹேட் ஸ்டாப்டு கம்மிங் டு ஸ்கூல் ஹிஸ் ஆன் போலி வாஸ் வெரி கன்சர்ன் அபவுட் ஹிஸ் ஹெல்த் கண்டிஷன் So she began to try various remedies on him. Tom became fed up with his aunt's brand of remedies and pretended to like the painkiller. He started to ask for it very often, but Tom used a medicine to mend the crack on the floor. One day, Tom gave the painkiller to his aunt, Cat Peter. The painkiller had an adverse effect on the cat and it jumped to uh, started to jump around the room. Aunt Polly entered Aunt Polly entered the room in time to see the cat throw a few somersets and sail through the open window. She found the teaspoon with a little painkiller sticking to it and knew know that Tom had treated the cat with it. She she realized that what was cruelty to the cat should be the same the boy too. அண்ட் ஸ்டாப்ட் கிவிங் மெடிசன் டு ஹிம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வி ஃபைண்ட் அ லாட் ஆஃப் அமெரிக்கன் ஸ்லாங்ஸ் யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ் கம்ப்ளீட் அ டேபிளர் காலம் வித் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒன் ஹாஸ் பி டன் ஃபார் யூ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்லாங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஜென்ரலான ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் வந்து நம்ம ரைட் சைடில் வந்து எழுதணும் ஸோ ஃபைனலி ஹிட் பான் ஆன்சர்ஸ் ஃபைனலி ஹிட் அப்போன் There ain't anything mean about me? The answer is there isn't anything mean about me. Deed I don't know. Indeed, I don't know. S yes, I am that's I believe they do. S yes, I am that is I believe they do. She shed a roasted roasted bowl out of me. She had a roasted bowl out of me. Oh go along with you, Tom. Oh go along with you, Tom. So next step I think, na? ஒரு சின்ன ஃப்ளோ ஃப்ளோஷாட் மாதிரி மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த வேர்ட்ஸ் அந்த டேஷில் வந்து வேர்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பெக்கி தச்சர் டாம்ஸ் ஃப்ரெண்ட் ஹேட் டேஷ் கம்மிங் டு ஸ்கூல் ஸோ பெ பெக்கி தச்சர் வந்து டாமோட ஃப்ரெண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திட்டாங்க ஸோ ஸ்டாப்டு செகண்ட் வென் ஸோ டாம் பிகம் டேஷ் அதனால டாம் என்ன ஆகிறான் அன்ஹாப்பியாக இருக்கான் ஸோ த ஆன்சர் இஸ் அன்ஹாப்பி தேர்ட் வென் ஆன் போலி டேஷ் அபவுட் டாம் ஸோ ஆன்ட்டு போலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டாம் மேலே அக்கறை இருக்கிற ஒரு பர்சன் ஸோ வாஸ் கன்சர்ன்ட் ஃபோர்த் ஒன் ஷீட் ட்ரைட் டேஷ் ஸோ அதுக்காக டாமுக்கு நிறைய ரெமிடிஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆல் மேனர்ஸ் ஆஃப் ரெமிடிஸ் ஆன் டாம் நெக்ஸ்ட் ஒன் டாம் பிரிட்டன்டடட் டு லைக் டேஷ் அண்ட் ஆஸ்கட் ஃபார் வெரி ஆஃபன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் வந்துட்டு ப்ரெட்டெண்டடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய டைம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெயின் கில்லரை அதுக்கப்புறம் ஒன் டே டாம் கேவ் த பெயின் கில்லர் டு பீட்டர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டாம் வந்து பெயின் பீட்டருக்கு பெயின் கில்லர் கொடுத்துட்டாங்க ஸோ கொடுக்கும்போது த இன்சிடண்ட் தட் ஃபாலோ ஃபாலோட் மேக் ஹிஸ் ஆண்ட் டேஷ் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்டு வந்து அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது ஸோ இட்ஸ் பெட்ரிஃபைட் அப்போ தான் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணி ஓ நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஸோ நம்ம இந்த லெசன் இருக்கிற ஒன் மார்க்ஸ் டூ மார்க்ஸ் மைண்ட் மேப்பு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு ஸோ நம்ம பார்ட் டூ வீடியோவில் புக் இன் கொஷன்ஸ் மட்டும் பார்த்தலாம் ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ